உலகெங்கிலும் உள்ள கேப்டன் டிவி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் மூலிகை மருத்துவம் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய். ஒரே மருந்து வச்சு ரெண்டு நோய்களை குணப்படுத்துகிறோம். அதுவும் மிகவும் பிடித்தமான இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பிடித்தமான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, கசகசா முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு அப்படின்னாலே வேண்டான்னு சொல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க, எல்லாருமே சாப்பிடுவீங்க. கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொன்னால் கூட பார்த்த உடனே ரெண்டாவது எடுத்து நமக்கு வாயில் போடணும்னு தோணும். அந்த அளவுக்கு ஒரு சுவைமிக்க ஒரு நட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பருப்பு. இப்போ இந்த முந்திரி பருப்பையும் கசகசாவையும் வச்சு நம்ம ஒரு மருந்து பண்ண போகிறோம். எதுக்காக? கண்கள் குளிர்ச்சி அடைய. கண்கள் குளிர்ச்சி அடைஞ்சால் தான் நமக்கு பார்வை கோளாறுகள் வராமல் இருக்கும். கண் பொங்கி இருந்தாலோ கண் உஷ்ணமானாலோ நமக்கு பார்வை கம்மியாயிடும். அதனால் கண்களை குளிர்ச்சியாக வைக்கிறது எப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். டெய்லி கண்களை கழுவணும். எப்படி பல் விளக்குறோமோ, பல் விளக்கி நம்ம வாய் கொப்பளிக்கிறோமோ, அது மாதிரி கண்களையும் கழுவ வேண்டும். கண்களுக்கு அதிக வேலை கொடுக்காமல் அது கண்ணை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறணும். எங்கேயாவது நமக்கு தூசி இருக்கிற இடம், அல்லது நம்ம இப்போ உதாரணத்துக்கு இப்போ கட்டட வேலைகள் செய்கிற இடத்துல சூப்பர்வைஸ் பண்ணுறவங்களோ இன்ஜினியரோ மற்றவங்களோ கொஞ்சம் கண்ணை அட்லீஸ்ட் நமக்கு கிளாஸ் போட முடியாட்டியும் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கழுவினாலும் அந்த தூசி, அன்னைக்கு படிஞ்ச தூசி வெளியேற வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்மளோட கண்களை நம்ம அதிக தூசு தும்புகளிலிருந்தும் காப்பாற்றிக்கொள்ள வேண்டும். அதிக விழித்து கண் பார்வையை குறைத்து கொள்றதுக்கு நம்மளே காரணமாக இருக்கக்கூடாது. நோய் ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும் நம்மளே நமக்கு காரணம். நிறைய இரவு நேரங்களில் விழிக்கிறதும், தேவையில்லாமல் செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறது அப்படியெல்லாம் இன்னும் சொல்லப்போனால் இரவில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு செல்ஃபோன் மட்டுமே பார்க்குறவங்களுக்கு கண் புற்றுநோய் வரும்னு கூட எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. அதையும் மீறி நம்ம பிள்ளைங்க எல்லாருமே இப்போ கண் முழுவதும் செல்ஃபோனில் தான் இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கண்ணுக்கும் ஓய்வு கொடுக்கணும். எல்லா ஆர்கன்ஸுக்குமே ஓய்வு இருந்தால் தான் அவை நன்றாக செயல்படும். இப்போ இந்த கசகசாவும் முந்திரி பருப்பும் அரைச்ச பேஸ்ட்டு கண்ணையும் குளிர்ச்சிப்படுத்திட்டு மேனியையும் பழப்பழப்பாக்கும். எவ்வளோ பெரிய விஷயம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கருப்பாக இருக்கிறவங்களாம் வெண்மை ஆகணுமா, வேப்பிலை கசகசா அரைச்சி போடுங்க, பளிச்சுன்னு ஆயிடுவீங்க. ப்ளீச் பண்ணுறதுக்கோ ஃபேஷியல் பண்ணுறதுக்கோ எங்கேயும் போவேண்டான்னு சொல்லியிருப்பேன். நிறைய அது பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி தான் இப்போ இந்த முந்திரியையும் கசகசாவையும் அரைத்து முகத்தில் பூச மேனி பளபளப்பாகும். உள்ளே சாப்பிட அது ஒரு 40 நாளோ 30 நாளோ தொடர்ந்து சாப்பிட உங்களுடைய மேனி எப்பயுமே பெர்மனண்ட்டாக அந்த பளபளப்பு, ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வெடிப்பு வராமல் நல்ல ஒரு பளபளப்பு கொடுக்கும். அந்த க்ளோ, அந்த மினுமினுப்பு நீங்கள் பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மேலே பூசுறது 1 நாள் 2 நாள் தான் இருக்கும், ஆனால் உள்ளே சாப்பிடும்போது நமக்கு பெர்மனண்ட்டாக நமக்கு அந்த வறட்சி நீங்கி மினுமினுப்பு கொடுக்கும். வாங்க இப்போ இந்த பேஸ்ட்டு எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். கண்களை குளிர்ச்சிப்படுத்தவும், உடல் பளபளப்பு மேனி பளபளப்பை உண்டு பண்ணவும் நம்ம இப்போ முந்திரி பருப்பு ஒரு 6 வச்சுருக்கேன். 4 அவ்வளோ கூட போகும், 4 கூட போகும். நமக்கு கொஞ்சம் கொலஸ்ட்ரால் கூடிரும் அப்படி பயம் இருக்கிறவங்களோ, ஒபிசிட்டி இருக்கிறவங்களோ கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 4 முந்திரி பருப்பு முதல்ல இதை நசுக்கிக்கிறோம். நசுக்கிட்டு ஒரு 5 கிராம் 10 கிராம் அளவு எப்பயுமே கை அளவு வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸ்பூனை விட. பாருங்க, ஒரு 4 முந்திரி பருப்பும் 1 ஸ்பூன் கசகசாவும் இவ்வளோ மைய அரைக்க இந்த அம்மியை தவிர வேறு எதாலையும் முடியவே முடியாது. இதில் இன்னும் ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எப்பயுமே நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னு சொல்கிறத விட நம்ம அரசாங்கத்துக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அம்மியில் அரைக்கிறதன் மூலம் மின்சாரத்தை மிச்சப்படுத்துகிறோம். மின்சாரம் மிச்சப்படுத்தப்படுத்த தான் அடுத்த தலைமுறைக்காக மின்சாரம் கிடைக்கும். எல்லா மின்சாரத்தையும் நம்மளே 10 AC 10 மிக்சி 10 வாஷிங் மிஷின் 10 வேக்யூம் கிளீனர் இப்படியே ஒரு வீட்டுக்கு போட்டுட்டு இருந்தா எங்கே கிடைக்கும் மின்சாரம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இது நாட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இது வந்து எப்போ எந்த இப்ப இந்த விண்டர் சீசன்ல நமக்கு ட்ரை ஸ்கின் வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த சீசன்ல மட்டும் இல்ல எல்லா சீசன்லயும் நீங்க ட்ரை ஸ்கின் இருக்கவங்க இத சாப்பிடலாம் சாப்பிடும்போது உங்களுக்கு உடல் மினுமினுப்பாகும் அதுக்கப்புறம் கண்களும் குளிர்ச்சி பெறும் அதனால இது எப்போ முடியுமோ முடியறப்ப எல்லாம் நீங்க இந்த டிப்ஸை நீங்க செஞ்சு பார்த்துக்கலாம் இதுல ஒன்னும் கொலஸ்ட்ரால் ஏறாது ரெண்டு முந்திரி பருப்பு மூணு முந்திரி பருப்புகளாம் ஏறாது எவ்வளோ பெரிய கிரில் சிக்கன் எவ்வளோ பெரிய பீட்சா பர்கர் அந்த மாதிரி லெக் பீஸ் அதில் தான் ஏறும் இதில் நம்ம வெஜிடபிள்ஸில் ரொம்ப ஏறாது கசகசாவிலையோ முந்திரியிலையோ ரொம்ப ஏறாது அதனால் பார்த்து நீங்கள் உங்கள் எடைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த அளவு ஒரு ஸ்பூன் அளவு ஒரு 200 ml மில்கில் கலக்கிறேன் கலக்கிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டா நாட்டு சக்கரை கலக்கிக்கங்க தேன் கலக்கிங்க இல்லைன்னா அப்படியே குடிங்க அது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் முந்திரி பருப்போட டேஸ்ட்டும் கசகசாவும் பாலும் சேர்ந்து ஒரு நல்ல அருமையான பாதாம் மில்க் மாதிரி முந்திரி மில்க்கு பாதாம் அரைச்சி ஊற்றுனா பாதாம் மில்க்கு முந்திரியும் கசகசா அரைச்சி ஊற்றுனா நம்ம பேர் வச்சுக்கலாம் முந்திரி கசகசா மில்க்குன்னு வச்சுக்கலாம் எப்படி வச்சாலும் நம்ம இது வந்து நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல மினுமினுப்பை கொடுக்குது டெம்பரவரியா இல்ல பெர்மனண்டா அந்த பாயிண்ட நீங்க நோட் அவுட் பண்ணிக்கங்க பாருங்க இது ஃபுல்லாவே கூட போடலாம் இப்போ கொஞ்சம் எடை கம்மியா இருக்கிறவங்க அண்டர் வெயிட் இருக்கிறவங்களோ எனக்கு இன்னும் கொஞ்சம் சதை வேணும் சதை பிடிப்பு வேணும் அப்படின்னா ஃபுல்லாவே போட்டுக்கங்க ஏன்னா வேஸ்ட் ஆக்க வேண்டாம் பணத்தோட வேல்யூ தெரியும் இல்லையா பணம் சும்மா வரல அதனால நீங்க இதை வந்து கீழே போடாமல் இதை கலக்கி குடிச்சுடுங்க என்ன நேயர்களே கண் குளிர்ச்சியுறவும் மேனி பண பளபளக்கவும் அற்புதமான இரண்டு மூலிகைகள் கசகசா முந்திரி பருப்பு இவற்றை அரைத்த விழுதை பாலில் கலந்து குடிக்க மேனி பளபளக்கும் கண் குளிர்ச்சியுறும் என்று கூறி மீண்டும் ஒரு மூலிகையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்